என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அப்பாவை பார்ப்பதற்கு இன்னைக்கு ஷிரடிக்க நான் கிளம்புறேன். எங்களுடைய பயணம் நல்லபடியாக அமையணும்னு சொல்லி நீங்கள் எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்களோட பிரார்த்தனை எனக்கு மிகப்பெரிய உற்சாகத்தை தரும். கண்டிப்பாக உங்களோட பிரார்த்தனைகளை எனக்கு அனுப்பி வைங்க. துவாரகா மாயில் உட்காந்து உங்களுக்காக நாங்கள் எல்லாரும் அப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு வரோம். என்னுடைய அந்த பயிற்சி அப்பா கொடுத்த ஒரு சில வேலைகள் அது எல்லாமே உட்காந்து அங்கே முடிச்சுட்டு வரணும்னு முடிவு இருக்கிறேன். இதுக்கப்புறமா நான் உங்கள் கூட எப்போ வேணாலும் ஃபோனில் பேசலாம், எப்போ வேணாலும் நான் உங்கள் கூட பேசுவதற்கான வாய்ப்புகளை நிறைய அப்பா கொடுப்பார். அந்த பயிற்சியை அப்பா பார்த்து நிறைவடைஞ்சு வச்சுட்டு அந்த பயிற்சி மூலம் கிடைச்ச அந்த சக்திகள் மக்களுக்காக பயன்படுத்தணும். கண்டிப்பாக அதுக்கான முயற்சிகளையும் அப்பா எனக்கு கொடுப்பார். ஒவ்வொரு முறையும் அப்பா நமக்காக நிறைய விஷயங்களை செஞ்சு கொடுத்துருக்கிறார். இந்த முறையும் இந்த பயிற்சியை முடித்து அதனால் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய சக்தியை எல்லாருக்கும் பயன்படுற மாதிரி அப்பா அதுக்கு வழி காட்டணும். அப்பாவுக்கு கோடான கோடி நன்றி. ஏன்னா அப்பாவை இப்போ தரிசனம் பண்ண போனால் கூட இப்போ தான் ஏதோ புதுசாக பார்க்க போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது நமக்கு. நம்ம அடிக்கடி அப்பாவை போய் பார்த்தாலும் ஒவ்வொரு முறை பயணமும் ஏதோ சீரடிக்கு இப்போ தான் புதுசாக பயணம் போகிற மாதிரி ஒரு மாதிரி ஒரு சந்தோஷம் மனசில் அவ்வளோ ஒரு உற்சாகம் தன்னால் வருகிறது. எங்கள் கூட வருகின்ற எல்லா சாய் பக்தர்களும் அவர்களுடைய உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் நல்லபடியாக முடியணும். உங்கள் பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேறணும். அப்பா பாதத்தில் நான் வச்சுட்டு வரேன். அப்பா நம்மளை ஒருபோதும் கைவிட மாட்டார். எனவே அப்பாவுக்காக நாம் எல்லாரும் அப்பா பாதத்தில் சரணடையலாம்.